ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பயோமாஸ் பவர் பிளான்ட். பயோமாஸ் பவர் பிளான்ட்னா என்ன? இப்போ பயோமாஸ் அப்படிங்கிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ், அதாவது இந்த மரங்கள், மரத்தினுடைய வேஸ்ட்டு, வுட்டு, இதெல்லாம் நம்ம எரிக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பவர் பிளான்ட்டுக்கு பேர் தான் பயோமாஸ் பவர் பிளான்ட். இப்போ அந்த பயோமாஸ் பவர் பிளான்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன், முதல்ல பயோமாஸ் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்ஸோட வேஸ்ட். இந்த பிளான்ட்ஸோட வேஸ்ட்னாக்கா இப்போ அந்த மரக்கட்டைகள், மரக்கட்டைகள் அந்த மரத்தோட வேஸ்ட்டு, அந்த எரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த மரத்தோட பாகங்கள் தான் வந்து பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயோமாஸ் என்ன இருக்கும்? இந்த கெமிக்கல் எனர்ஜி, இப்போ நம்ம சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சூரிய வெளிச்சத்தினால இந்த மரம் செடி கொடிகள்லாம் இந்த பச்சையம் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த ஒளிச்சேர்க்கை நடத்தி அதுலேருந்து தேவையான எனர்ஜி அது எடுத்துக்குது. அந்த கெமிக்கல் எனர்ஜி அந்த பிளான்ட்ஸுக்குள்ளே இருக்கும். அந்த பிளான்ட்ஸ் நம்ம எரிக்கும்போது ஹீட் எனர்ஜி வெளிப்படும். அந்த ஹீட் எனர்ஜி நம்ம ஒரு ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நார்மலாக இப்போ கோலை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கோலுக்கு பதிலாக இந்த மரத்தோட வேஸ்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். இப்போ பயோமாஸ் அப்படிங்கிறது அந்த மரத்தோட வேஸ்ட்டு, அடுத்தது கம்பஷன் சேம்பர். இந்த கம்பஷன் சேம்பரில் தான் அந்த பயோமாஸ் எரியக்கூடிய அந்த பார்ட், அதாவது இங்கே தான் அந்த கம்பஷன் சேம்பரில் நம்ம தீயை வச்சு எரிக்க போகிறோம். எரிக்கும்போது இந்த பாய்லரில் ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கடுத்து இந்த ஸ்டீமை நம்ம ஒரு வால்வ் மூலயமா டர்பைனுக்கு கொடுப்போம். டர்பைன் நார்மலாக அங்கங்கே ஸ்டீம் டர்பைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டீம் டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது அது கூட கனெக்ட் பண்ணியிருக்க ஜென்ரேட்டர் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். இப்போ அடுத்து இந்த ஸ்டீம்லேருந்து வெளியே போகக்கூடிய அந்த ஸ்டீம் டர்பைன்லேருந்து வெளியே போகக்கூடிய அந்த எக்ஸாஸ் ஸ்டீமை கண்டென்சர் மூலயமா திரும்ப நம்ம வாட்டராக மாற்றி அனுப்புகிற வேலை இந்த ஸ்டீம் கண்டென்சரோட வேலை. அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல். இந்த கம்பஷன் சேம்பரில் வெளிவரக்கூடிய அந்த புகை, தூசு, மாசு இது எல்லாத்தையுமே நம்ம சேஃபாக அட்மாஸ்ஃபியரில் நம்ம வெளிவிடணும். இப்போ அப்படியே நம்ம ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே விட்டோம் அப்படின்னா அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆப்ரேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ பயோமாஸ் அந்த பிளான்ட்டோட வேஸ்ட்டை கம்பஷன் சேம்பரில் வச்சு எரிக்கும்போது அதுலேருந்து நமக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எக்ஸாஸ்ட் கேஸுங்கிறது இந்த ஃப்ளூ கேஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைடு இது எல்லாமே எக்ஸாஸ்ட் கேஸஸ் தான். அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ் சிமினி மூலயமா நம்ம அட்மாஸ்ஃபியரில் அட்மாஸ்ஃபியருக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பணும். அதுதான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த பார்ட்டை வச்சுருக்காங்க. கம்பஷன் சேம்பரில் அந்த பிளான்ட்ஸ் எரிஞ்சு, மரங்கள், மரத்தோட வேஸ்ட்டு எரிஞ்சு இந்த ஸ்டீம் பாய்லரில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் நீரை நீராவியாக மாற்றும். இப்போ நீராவியாக மாற்றணுன்னா அந்த நீராவியை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஸ்டீம் வால்வ். இப்போ வால்வுங்கிறது எதுக்குன்னா தேவையான ப்ரெஷரில் ஸ்டீம் டர்பைனுக்கு அந்த ஸ்டீமை இன்புட்டாக கொடுக்கணும். ஸ்டீம் டர்பைனில் பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேடு மேலே இந்த ஸ்டீம் வேகமாக மோதும் போது ஸ்டீம் டர்பைனோட அந்த ரோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆக ஆரம்பித்தோடனே அது கூட கனெக்ட் பண்ணியிருக்க ஜென்ரேட்டர், இந்த எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் வந்து ஒரு ஏசி எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ணும். அந்த ஏசி பவரை நம்ம ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா ஸ்டெப் அப் பண்ணி லோடுக்கு சப்ளை பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டீம் டர்பைனை ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் ஸ்டீமை ஸ்டீம் கண்டென்சர் மூலயமா நம்ம கூல் பண்ணி திரும்ப அதை வாட்டராக மாற்றி பம்பு மூலயமா பம்ப் பண்ணி ஸ்டீம் பாய்லருக்கு திரும்ப அனுப்பிடுறோம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தலாம். இப்போ இந்த ஸ்டீமை நம்ம தேவையில்லாமல் அப்படியே அட்மாஸ்ஃபியரில் வெளியில் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு வாட்டர் தேவைப்படும் போது அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வாட்டர் அவைலபிளாக இருக்காது. அப்போ திரும்ப திரும்ப அந்த வாட்டரை நம்ம ஸ்டீமாக மாற்றி மறுபடியும் வாட்டராக மாற்றி
ஸ்டீம் பாயிலருக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது நம்ம இந்த பயோமாஸ் எனர்ஜியோட அட்வான்டேஜை பார்க்கலாம். இப்போ இந்த பயோமாஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ வுட்டு வந்து நமக்கு வுட்டோட வேஸ்ட்டு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடியது தான். அடுத்தது கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர். இதில் வந்து பொல்யூஷன் வந்து மற்ற பவர் பிளான்ட்டை கம்பேர் ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட இதுக்குள்ள ஏற்படுற பொல்யூஷன் வந்து மாசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பயோமாஸ் எனர்ஜி இந்த வில்லேஜை கிளீன்லெஸ்ஸாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அங்கே உள்ள வேஸ்ட்டை தான் நம்ம போட்டு எரிக்க போகிறோம். அப்போது வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு இந்த பயோமாஸ் எனர்ஜி ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் கார்டன் எல்லாத்தையும் ஒரு அழகுபடுத்துறதுக்கும் இந்த பயோமாஸ் எனர்ஜி யூஸ் ஆகுது. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ அட்வான்டேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அதே சமயம் அதுக்காகிற செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இதை நம்ம நார்மல் பீப்புள் இதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ரிச் பீப்புள் பணம் அதிகமாக செலவாகிறதுனால ரிச் பீப்புள் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கண்டினியூஸ் சப்ளை வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான வுட்டு வந்து நமக்கு அந்த வுட்டு வேஸ்ட் அந்த பிளான்ட்டோட வேஸ்ட் வந்து நமக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும். அது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பயோமாஸ் பவர் பிளான்ட்டை பார்த்தோம். இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.